பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழக பாஜக தனது வேல் யாத்திரை மூலம் தங்களது அரசியல் லாபத்துக்காக இந்து மதத்தை பயன்படுத்துகிறது. இது நியாயமா என்ற ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களில் திராவிடத்தின் பகுத்தறிவற்ற ஈவே ராமசாமி பேரன்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இந்து கடவுளும் பிராமணர்களும் இல்லை என்றால் இந்த திராவிட தற்குறிகளுக்கு அரசியலே இல்லை என்பதே நிஜம். கடவுள் பெயரை சொல்லியும் பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தியும் மட்டுமே பல்லாயிரம் கோடிகளுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட கலிசடைகள். தமிழக பாஜக கடவுளை வைத்து அரசியல் செய்யவில்லை. தமிழகத்தில் இந்துக்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரம் கிறிஸ்தவ மிஷினரி திருப்பிவாதிகளிடமும் ஆபிரகாமிய புரட்டுவாதத்திடமும் சிக்கி தவிக்கிறது. எனவே 50 ஆண்டுகால இருட்டை கிழிக்க 100 ஆண்டு சதியை அவிழ்க்கவே இந்த வேல் யாத்திரை. இதை ஒரு பண்பாட்டு மீட்சி என்று கூட சொல்லலாம். ஒரு பழைய சம்பவத்தை நினைவு கூறுவோம். 1980 திருச்செந்தூர் கோவில் டிரஸ்டி சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் கேசவன் ஆதித்தன் என்கிற அதிமுக எம்எல்ஏவால் கொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சுப்பிரமணிய பிள்ளை இல்லாமல் உண்டியலை திறந்தது, வைரவேல் திருட்டு என பல பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த கொலைக்கான காரணம் வளர்ந்து கொண்டே போனது. ஆர் எம் வீரப்பன் அறநிலையத்துறை அமைச்சர் என்பதால் வைரவேல் திருட்டிற்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு என்று சுப்பிரமணிய பிள்ளை மரணத்தோடு இணைத்து 1982 மதுரையில் இருந்து திருச்செந்தூர் கோவில் வரை நீதி கேட்டு நெடும் பயணம் நடந்தார் அன்றைய திமுக தலைவரும் பகுத்தறிவுவாதியுமான கருணாநிதி. இப்படி திருச்செந்தூர் கோவிலின் வைரவேல் திருட்டை மையப்படுத்தி எம்ஜிஆரை எதிர்த்து கருணாநிதி யாத்திரை போகலாம். ஆனால் 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் இந்து வெறுப்பையும் கருப்பர் கூட்டம் முருகனை இழிவு செய்வதையும் கண்டித்து பாஜக வேல் யாத்திரை போகக்கூடாதாம். ஓணான்களின் ஊர்களிலே கழுதைகளும் வித்துவானாம் என்றொரு பழமொழி உண்டு. அதுபோல் கேட்பதற்கென 200 ரூபாய் கொத்தடிமைகள் இருப்பதாலேயே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி திரிகின்றன இந்த சுயநல கழுதைகள். அடியே மீனாட்சிக்கு உனக்கு எதற்கடி வயிறு மோக்குத்தி கழுத்தடி கழு என்று என் மனசு அதிகப்படலாம். அதனால நீங்க எல்லாரும் கருப்பர் கூட்டத்தை விட்டு இந்த தீய சக்தி திருமாவளவனை தூண்டிவிட்டு எந்த மதத்திலும் பெண் தெய்வங்கள் கிடையாது, சுமங்கலி பூஜை இல்லாமல் கன்னியா பூஜை இல்லாமல் என்ன ஒரு விசேஷமாக நம்ம வீட்டில் நடக்குமா? இது ஏற்கனவே வேல் சங்கம் நடத்திய ஒரு முன்னனு இருக்கிறதுனால வீராவில் காரைவேல் முருகர் ஃபார் தேர் பொலிட்டிக்கல் கெய்ன்ஸ் தே ஹாவ் பீன் டிஸ்கிரெடிங் பீப்புள்ஸ் நம்பிக்கை அண்ட் பக்தி. தமிழ்நாடு நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ஆத்யாத்மிக் ட்ரெடிஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எவரி ரிச்சுவல் இஸ் மேட் ஃபன் ஆஃப் டு வி நீட் சச் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ வில் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்சீப் மேக்கர்ஸ். நாம் இன்னும் கை கட்டி சமூகம் வெற்றி தலைவர் சகோதரர் இனாம் செல்வம் அவர்களே, முருகனின் மனதிற்கு பிடித்த இடம் இந்த திருத்தணி. முருகனின் நம்மளுடைய மன உணர்வை கேலி செய்கிறதும் ஏளனம் செய்கிறதும் திமுகவுடைய ஒரே ஒரு வேலையாக இருக்கிறது. நாம அவர்களுக்கு சாமியே இல்ல, நாம யாரை கும்பிட்டோம் அவர்களுக்கு என்ன செஞ்சாரா இல்லையா? வேலை செஞ்சாலும் நம்ம சொல்றோம், நீங்க வேலை செய்யணும்னு ஏன் சொல்லுங்க? அப்போ திமுக நீங்க அந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால் இருந்து அவர்களை ஈர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்களுக்கு சட்ட உதவி செஞ்சிருக்க திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் கேள்வி, நீங்கள் நினைப்பது கனவு கனவு கனவுக்கு உலக நாடுகளே இன்றைக்கு உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. பயம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்.
நன்றி வணக்கம்.